தந்தை மகன் தூயாவே என் பெயராலே தலைவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியல் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது புதிய ஆலை விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிய கருத்துகளுக்காகவும் அமலவர் மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றி ஆகும். ஜான் போஸ்க உடல்நலனுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஷால்டன் திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொல்லியும் சாமி கண்ணு குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி ஆகும். ரோஷினி சுதாசேகர் அன்னைக்கு நன்றியாகும். ரூபி சார்லஸ் குழந்தை வரனுக்காகவும் தாமஸ் தலீபன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகும். அருள் கருத்துக்கள் நிறைவேறவும் ஆண்டனி ஜோசப் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். அனிலா நல்வாழ்விற்காகவும் மெர்லின் மேரி குடும்பத்தினர் உடல்நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகும். தாமஸ் நிர்மல் 53rd வருட திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். ஜோஸ்மின் குடும்பத்தினர் மனமாற்றம் தரவும் அன்னைக்கு நன்றியாகும். மேரி விர்ஜினி ஆண்மலை பாட்சிக்காகவும் ஷில்ஃபர் முத்தப்பா ஆண்மலை பாட்சிக்காகவும் அந்துமான் ஆண்மலை பாட்சிக்காகவும் அந்தோனி மரிய குழந்தை தர சான்மலை பாட்சிக்காகவும் பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். ராமகிருஷ்ணன் கஸ்தூரி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். பவானி சந்திரசேகர் தினகர் அன்னைக்கு நன்றியாகும். திவ்யா ஜேம்ஸ் அன்னைக்கு நன்றியாகும். அருட்சகோதரி எல்ஜிமோ உடல்நலனுக்காகவும் ஜோசப் ஆண்டனி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகும். சகயராஜ் சின்னரசி குடும்பத்தினர் குழந்தை வரனுக்காகவும் சென்னை லூர்து மெட்ரிகுலேஷன் பள்ளி அன்னைக்கு நன்றியாகும். நோயல் சிகார ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜெரால்ட் அருள் சிலி திருமண நாளில் அன்னைக்கு நன்றியாகும். உடல்நலனுக்காகவும் ரீட்டா தெலிபன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். மரிய ததியூஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். பெரிய நாயகராஜ் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகும். போஸ் திலகம் ஸ்டெல்லா வனிதா அருண் அன்னைக்கு நன்றியாகும். லூர்து மேரி குடும்ப கருத்துக்கு நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகும். பெரிய நாயகராஜ் ஜெஸ்லி ரோஸ் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகும். சகயராஜ் ஆண்டி குரேஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். போஸ்கோ பெனிடா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகும். மோகன் ஷர்மிளா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகும். சஞ்சய் ஷர்மிளா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகும். ஞானசுந்தரி கருத்துக்கள் நிறைவேறவும் அந்தோனி ராஜ் சந்திரா கருத்துக்கள் நிறைவேறவும் ஜான் ஃபெலிக்ஸ் நல்ல வேலை கிடைக்கவும் ஜான்சி கருத்துக்களுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகும். திருக்குடும்ப சபையின் வளர்ச்சிக்காகவும் குளோரி உடல்நலனுக்காகவும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று சொல்லியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த மாதத்தினுடைய 3rd இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி நீங்கள் வந்திருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் எந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அன்னையினுடைய அருள்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்களோ உங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய குடும்ப தேவைகளை அன்னையினுடைய வலிமையான பரிந்துரையால் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. இறைவா
மாப்புனிதமிக்க கன்னிமரியாலின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியுறும் நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்மையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைய அருள் தாரும். உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறை அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிவிக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வதரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவரென முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கனர் செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13-17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி. நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்து. மார்க்கனர் செய்தி 2:17 இறைவசனம். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு நோயாளி ஒருத்தர் என்ன பண்ணார்னா, ஒரு டாக்டரை போய் பார்த்தாரு. அந்த டாக்டர் வந்து அந்த நோயாளியை பார்த்து கேட்டார், இதுக்கு முன்னாடி வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு நோய்க்காக வந்து வேற ஏதாவது டாக்டரை போய் நீ பார்த்துருக்கிறியா? அதுக்கு வந்து அந்த நோயாளி பேஷன் சொன்னார், இல்லை நான் வேற எந்த டாக்டரையெல்லாம் போய் பார்க்கல, ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன் நான். உடனே அந்த டாக்டர் சொன்னார், அவங்ககிட்டயே போனேன், அவன் சரியான முட்டாளாச்சு, உன ஏதாவது ஒரு பைத்தியகாரத்தனமான விஷயத்தை செய்ய சொல்லியிருப்பானே அப்படின்னு சொன்னார். உடனே அந்த நோயாளி சொன்னார், ராமான் டாக்டர், அவர் வந்து உங்களை போய் பார்க்க சொன்னார் அவரு, அதனால தான் நான் வந்து இங்கே வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த நோயாளியை வந்து சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த மருத்துவரை போல தான் நாமும் கூட பல சமயங்களிலே முன்சார்பு எண்ணங்களை கொண்டு, பிறரை பற்றி தவறான ஒரு எண்ணங்களை நம்முடைய மனதிலே பதித்து கொண்டு, அவர்களை அவர்கள் நம்மை நெருங்க விடாமல் நமக்குள்ளாக ஒரு குறுகிய வட்டத்தை வளர்த்தெடுத்து கொண்டிருப்பது இன்றைய நவீன கால கலாச்சாரத்திலே பார்க்க முடிகின்றது. அன்று கூட அந்த யூதர்கள், குறிப்பாக பரிசேயர்கள் சதுசேயர்கள், இதோ முன்சார்பு எண்ணங்களை கொண்டு இந்த குறிப்பிட்ட ஒரு தொழிலை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் இப்படிப்பட்டவராகத்தான் இருப்பார், ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து சமூகத்திலிருந்து ஒருவர் வருகின்றார் என்று சொன்னால் அவர் இத்தகைய குணநலன்களைத்தான் கொண்டிருப்பார். ஒரு குறிப்பிட்ட நோயாலோ அல்லது குடும்ப சூழ்நிலையினாலோ வறுமையினாலோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் கடவுள் அவர் மேல் கோபமாக இருக்கின்றார். எனவே கடவுளால் இவர் அன்பு செய்யப்பட தகுதியற்றவர் என்கின்ற ஒரு தவறான முன்சார்பு எண்ணங்களை பிறர் மீது முத்திரை குத்தி கொண்டு, தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், தாங்கள் தான் உன்னதமானவர்கள், தாங்கள் தான் உயர தகுதியானவர்கள் என்று சொல்லி தங்களையே நினைத்து கொண்டிருந்த இத்தகைய முன்சார்பு கொண்ட மனிதர்கள் மத்தியில் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி பாவிகள் என்று குத்தி பரிதவிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களை பரமன் இயேசு தேடி சென்று, பாவிகளும் கூட பரலோகம் செல்ல அவர்களிடத்தில் இருக்கின்ற பாவங்களை பார்க்காமல் அவர்களை பாவிகளை கூட நேர்மறையான எண்ணத்தோடு அணுகி வந்து முன்சார்பு எண்ணங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அன்பு செய்வதையே தன்னுடைய முதல் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவன் தான் நம் லட்சிய தலைவன் இயேசு. எனவே அவர் இன்றைய நற்செய்தியிலே ஒரு வரித்தண்டுபவரை, தன்னுடைய சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த ஒருவரை தன்னுடைய சீடராக அழைத்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துகின்றார் இயேசு. இதனால் வரையிலே சீடர்கள் என்று சொன்னால் இத்தகைய குணநலன்களை பெற்றிருக்க வேண்டும், இத்தகைய உன்னதமான நிலையில் இருப்பவர்கள் மட்டும்தான் சீடர்களாக அழைக்கப்பட்ட சூழ்நிலையிலே பாவி என்று கருதப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து, ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்தவர்களிடத்திலிருந்து இயேசு ஒரு பாவியை அழைத்து, இதோ இறை மக்கள் கூட்டம் என்பது வெறும் புனிதர்கள் கூடியிருக்கின்ற திரு அவை அல்ல, மாறாக அதில் பாவிகளும் கூட இடம்பெற்றிருக்கின்றார்கள். எனவே இறைவனுடைய இரக்கம் என்பது நோய் அற்றவர்களுக்கு அல்ல, மாறாக நோய் உற்றவர்களுக்கு தான் தான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய இரையாட்சியின் இலக்கை
தெளிவாக விளக்குகின்றார். நேப்பிரியமானவர்களை, நாம் வாழ்கின்ற இத்தகைய சூழ்நிலையிலே நாம கூட இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது நம் பக்கத்து வீட்டில் வாழ்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது பணிபுரிகின்ற பணித்தலங்களாக இருக்கலாம், அல்லது பங்கு அளவில் இருக்கலாம். நம்ம வந்து நினைப்போம், இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இவங்க இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் தான் வச்சிருப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவர் தான் என்று சொல்லி நாமே கூட பல்வேறு விதமான முன்சார்பு எண்ணங்களை கொண்டிருப்பதால் தான் என்னுடைய நம்முடைய உறவு வலைகளானது மிகவும் சுருங்கிவிட்டது. எனவே இந்த இயேசு அதனை உடை தெரிந்து, இதோ எல்லோருமே அன்பு செய்யப்பட தகுதியானவர்கள் தான், எல்லோருமே மனிதர்கள் தான். ஏனென்று சொன்னால் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார், எல்லோரும் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள், எல்லோருக்குள்ளும் இயேசுவாகி நான் இருக்கின்றேன் என முன்சார்பு எண்ணங்களை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அன்பு செய்வதையே இந்த உலகத்திலே பரப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். முன்சார்பு எண்ணங்களை பின்னுக்கு தள்ளி நம்முடைய உறவு வளங்களை பெரிதாக்கி நம்முடைய வானக தந்தையைப் போல, நம்முடைய ரஷ்ய தலைவன் இயேசுவைப் போல எல்லோரையும் அரவணைத்து அன்பு செய்கின்ற ஒரு இறையாட்சி சமூகத்தை உருவாக்க தேவையான ஆசீர்வாதத்தை வேற தொடருகின்ற பள்ளியிலே அன்னையின் வழியாக ஜெபிப்போம் என்று சொன்னால், இன்று நம் ரஷ்ய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்து. மார்க்கனர் செய்தி 2:17 இறைவசனம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தம் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபைக்காகவும். அன்பே உருவான இறைவா, தூய கண்ணை மரியாதை நினைவு நாளிலே நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் ஏற்றருளும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத்தர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாவல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளுடைய வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவை நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எலாண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராவது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி சொல்வதாவது: பரிசுத்த
ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆஸ்தி பேசுவர். வானக தந்தையே, நேர்மையே ஆகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடு என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர்கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பள்ளி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே நம்பிக்கையோடு கூட சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலும் ஆக தெய்வீக திருப்பள்ளி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்தன்னையினுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு அன்னையினுடைய வலிமையான பரிந்துரையா கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரிகளையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர்நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சி மிமிக்க மரியால், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் மக்கு கொண்டவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில்
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெருமகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை இயக்கம் நோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் பேரரசாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் பேரரசாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்த நம் லட்சிய தலைவன் இயேசு. இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள்.
ஜபம். படியிடுவோம். மசபியல் குகையில் மையமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகி, வில்லியனூர் தாயி, அமலவர்ப்புவ கண்ணிகி, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து விடம் அனுக்கரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாலுமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கண்ணையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனமிருந்து உமை அண்டி வருகின்றோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கண்ணையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டிலே பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையில் இருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகள் ஆகியங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கம் உள்ள தாயே, இந்தமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகளின் உதவி கேட்ட ஒருவராகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டது நினைத்தருளும். நீருடைய ராக்கினியான கண்ணையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு முத்திரு பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சு சரிதழுது பாவி இருக்கிற நாங்கள் முதையாளத்து காத்து கொண்டு முத சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியை கேட்டு தந்தரலும். ஆமே. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயி, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரிட வேண்டிக் கொள்ளும். ஆமே. அனைவரும் அமருவோம். உருளை இன்று மாலை 6 மணிக்கு ஆவியினுடைய அபிஷேக அற்புத சுகம் அளிக்கின்ற திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதமும் நடைபெறும். எனவே அதிலே உள்மன காயங்களோடு இருப்பவர்கள், தீய ஆவிகளுடைய பிடியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான விதத்திலே ஜெபிக்கப்படும். எனவே அந்த திருப்பலியிலும் நற்கருணை ஆசீர்வாதத்திலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நாளை இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. எனவே ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 1000 மணி ஜபமாலை ஜெபிக்கின்ற பக்தி முயற்சியானது நம்முடைய திருத்தலத்திலே கடந்த ஓராண்டாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த நாளை நடைபெறவிருக்கின்ற அந்த 1000 மணி ஜபமாலை ஜெபிக்கின்ற பக்தி முயற்சியானது இந்த மாதம் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த மாதத்திலிருந்து வழக்கம் போல 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த 1000 மணி ஜபமாலை ஜெபிக்கின்ற பக்தி முயற்சியானது நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய புதிய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது அந்த கோபுர பெரிய கோபுரத்தினுடைய அந்த கான்கிரீட் பணியானது தொடங்கப்படவிருக்கின்றது. எனவே இந்த பணிகள் சிறப்பான விதத்திலே இன்னும் விரைவாக துரிதமாக நடைபெற ஜபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே உங்களுடைய ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் எதிர்பார்க்கின்றோம். இறுதி ஜபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் பெற்றிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிச்சு.
சுதன் பர்ஸ்தாவின் பெயராலே ஆமீன். மரியே வாழ்க.